ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். ஒரு புதிய வருஷம் பிறந்திருக்கு. வருஷம் புதிதாவது மாத்திரம் பெரிதல்ல, மனங்கள் புதிதாகணும். வருஷம் போக போக வயசு மாத்திரம் கூடுவது சந்தோஷமான விஷயம் அல்ல, நமது மனசின் பண்படுதலும் கூடணும். நீதிமொழிகள் 3:13 அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், புத்தியை சம்பாதிப்பதே மேலானது. நம்ம இந்த உலகத்தில் எதையோ சம்பாதிக்கிறோம் இல்லையா, உறவுகளை நல்ல வந்து பணத்தை வீடை எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், அல்ல தவறு இல்லை. ஆனாலும் எல்லாவற்றின் மேல் புத்தி, நல்ல புத்தி அதை சம்பாதிக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்தும், ஒவ்வொரு போராட்டங்கள் வலி வேதனைகளிலிருந்தும் நாம் வந்து நல்லதை, ஞானத்தை அந்த எப்படி வந்து வெற்றி கொண்டு வாழ்வது, அதை மேற்கொண்டு எப்படி ஜெயிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே இந்த அழகான வாழ்க்கை ஆண்டவர் ஒரு வரமாக கொடுத்துருக்கிற வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாமல் மரணம் வருவதற்கு முன்பே எவ்வளவு அழகாக வாழ்கிறோமோ அதுதான் லாபம், அதை கண்டடைவது தான் புத்தின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஞானம்னு சொல்லுது. அதை கண்டடைந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நிறைய போராட்டங்களை சந்தித்தாலும் இந்த ஞானத்தை கண்டடைந்தவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சியில் பெரும்பாலும் சிறப்பு விருந்தினர்களாக வருகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் போதகர் லியோனஸ் இங்கே வந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் சரி, ஆண்டவருக்காக நின்று இன்னைக்கு அழகாக ஏறக்குரிய 19 ஆண்டுகள் துதி இயேசுவுக்கு அப்படிங்கிற சபையை நிறுவி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்கிற அழகான ஆண்டவருடைய மனிதர் லியோ நெல்சன் போதகர், அவரோடு அவருடைய அருமையான மனைவி கிளாடிஸ் வந்திருக்காங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வாழ்க்கைக்கு துணை நிற்பவர் மாத்திரமல்ல, சிங்கப்பூரில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அவருடைய அருமையான மகன் வந்திருக்காங்க. இவர்கள் ஆண்டவருடைய சபை ஊழியத்தை தாண்டி அழகாக பாடக்கூடிய பாஸ்டர், அவர் பாடி நான் கேட்டிருக்கேன், 2 வால்யூம் ஆண்டவருக்காக பாடல்களை வெளியிட்டிருக்கிறார். வாங்கினீர்களே, நம்ம அவங்ககிட்டே பேசலாம். வணக்கம் பாஸ்டர் அண்ட் சிஸ்டர் கிளாடிஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் குட்டி பையன், அவனுடைய பேர் என்ன? கிளாட்ஸன். என்ன படிக்கிறீங்க? வெரி குட், ப்ரைஸ் தி லார்ட், சந்தோஷம். ஸோ ஆண்டவருடைய ஊழியத்தை 19 ஆண்டுகாலம் செய்வது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை, அதுவும் இந்த இளம் வயதிலேயே. எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாஸ்டர்? சென்னை. சென்னையில் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய அரசாங்கத்தில் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ரெண்டு பேரும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ இல்லை, இப்போ தற்போது இல்லைம்மா. ம். ஸோ சின்ன வயசு பருவத்தை எப்படி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? சின்ன வயசு பருவம் சொல்லும்பொழுது, நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பம், பக்தி நிறைந்த குடும்பம், கடவுள் பக்தி, ஆலய பக்தி, ஒரு ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்காக எங்கள் குடும்பம் இருந்தாலும். எவ்வளோ பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு? என்னோட பிறந்தவங்க 3 சகோதரிகள். நீங்கள் ஒரே பையன்? நான் ஒரே பையன், கடைசி பையன். ஓ, முதல் 3 பெண்கள். 3 பெண்கள், கடைசி பையன் நீங்கள். ஆமாம். ஸோ ரொம்ப செல்லம்ல, 3 அக்கா. நல்ல ஒரு குடும்பம். அம்மா என்னை ரொம்ப நேசித்து அதிகமாக பாசத்தோடு வளர்த்தாங்க, எந்த ஒரு குறை வைக்காமல் இப்போ எல்லா விஷயத்துலேயும். ஆனால் அந்த சின்ன வயசில் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் ஆலயத்துடைய ஒழுங்குகள், ஆல்டர் பாய்ஸாக போய் கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள், வீட்டில் படிக்க வேண்டிய காரியம், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஒழுங்கு இருந்தது. அப்பாவுக்கு வேற எந்த கெட்ட பழக்க வழக்கம்? அப்பா வந்து சின்ன வயசு 6 வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அச்சுச்சோ, இது பெரும் சோகம் இல்லையா? ஆமா, பெரிய ஒரு இழப்பு. ஆனாலும் எங்க அம்மா வந்தா என்ன வந்துச்சு அப்பாவுக்கு? அவ்வளவு சின்ன வயசுல அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம். ஓஹோ. அது மூலமா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். என்ன எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அது இல்லாத குடும்பமா அப்படி? ஆமா. ஏன்னா ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தார். அம்மா சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க அந்த சரித்திரத்தை. அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து கதை எழுதுவார், கதை ஆசிரியர் கூட. அவங்க வந்து
வசனம் தர்த்தா ஜெமினி கணேசன் அவங்க நடிகர் அந்த சேர்லாம் வருவாங்களாம். அந்த போட்டோஸ்லாம் இப்பயும் நான் வீட்டில் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் திரையுலக திரையுலகம் இருந்தது. ரெண்டும் இருந்தது. அப்பாவோட பேர் அவர் சுந்தரமன் தோணிராஜ். ஓகே சரி. பட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், நிறைய பேர் குடிப்பாங்க. அதில் அதில் அதிகமான ஒரு போய் உடம்பு போய் போயிட்டு கடைசியில் மரணத்துக்கு எதுவும் பிள்ளைங்க ஒரு பையன் அவர் தவறிட்டார். அம்மா எப்படி சமாளித்தாங்க? அதான் கர்த்தருடைய கிருபை. அம்மாவுக்கு வந்து அப்பாவுடைய வேலை கிடைச்சிது அரசாங்கத்தில். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஆண்டவர் வச்ச ஒரு கிருபை. அந்த வேலை கிடைச்சதுனால அவங்க மறுபடியும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு பிள்ளைங்களையும் காப்பாற்றி இப்போ என்னையும் கடைசியை நான் தனி ஒரு ஆமா தனி ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் அவங்க செஞ்சு எனக்கும் மேரேஜ் முடிஞ்சு. அதான் அது இப்போ அதற்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கை தான். நம்ம இப்போ அப்பா இல்லாத ஒரு ஏக்கம் இருந்தது அவங்களுக்கு சின்ன வயசில் வளரும் போது. அவங்க யோசிப்போம் சில நேரத்தில் எப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பாவும் இருப்பாங்க அம்மாவும் இருப்பாங்க, கரெக்டாக பேலன்ஸாக அந்த ஃபேமிலி போவோம். இப்போ நமக்கு அப்பா இல்லாத போது சில பேர் கூட சொல்லுவாங்களே உங்களுக்கு தெரியும், அப்பா இல்லாத பையன் பாருங்க இப்படிலாம் இருப்பான், கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லை, வளர்ப்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு கவலை எனக்கு இருந்தாலும், ஆனால் என்னுடைய தாய் வந்து நல்ல அந்த கடவுள் பக்தி, அந்த ஒழுக்கமான ஆனஸ்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எந்த கெட்ட காரியத்தை போகக்கூடாதுன்றதில் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்ததுனால எங்கள் சகோதரிகளும் கொஞ்சம் இந்த மாதிரி சர்ச்சு குயரில் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாமே தெளிவாக இருப்பாங்க. அப்போ கடவுளுடைய ஆலயத்துக்கு போன வந்தோம், என்ன தான் அப்படி போயிட்டு வந்தாலும் இந்த வாலிப பருவம் போது அதில் எந்த வயசில் மற்ற பிரச்சனைகள் ஆரம்பிச்சு? எந்த வயசுன்னு சொன்னால் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுமா, எல்லாம் ரொம்ப ஏர்லியாக ரொம்ப ஏர்லியாக. ஆமாம், அப்போயே இந்த மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூலில் ஆல்ரெடி போயிட்டு தப்பான ஒரு வழிகளில் தப்பான ஒரு என்ன தான் செய்வீங்க இது சண்டை போடுறது. அப்பயே பார்த்தீங்கன்னா தப்பான சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள், வீட்டுக்கு வரும்போது பக்தியாக இருக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, எல்லாமே பண்ணுவோம். படிக்க முடிஞ்சது அதில் நல்லா, அதனால் படிக்க முடியல, அதுதான் ஒரு பெரிய மைனஸ். இந்த மாதிரி கெட்ட சவகாசம் வரும்போது படிக்க முடியாது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கவனம் செலுத்த முடியாமல் கெட்ட ஈடுபாடுகள் அப்படி தான் போச்சு. அதனால் ஆண்டவர் முன்குறிச்ச திட்டங்கள் இப்போ புரியுது. என்ன ஆச்சு, 10th ப்ளஸ் 2லாம் படித்து முடிச்சிங்களா இல்லையா? இல்லை, அதான் படிக்கிற அதே பாதிலேயே படிப்பு டிஸ்கண்டினியூ. அந்த அளவுக்கு என்ன டைவர்ஷன்? டைவர்ஷன் மீன்ஸ் தான் உலக ஆசை. அதில் எனக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சேரி, இசை கச்சேரி, இன்னிசை கச்சேரிலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நிறைய காரியம் இருக்கும், மியூசிக் ட்ரூப்ஸ். அதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைவாணர் அரங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய பெரிய ஆடிட்டோரியம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வீக்கெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இந்த கல்ச்சுரல் அகாடமி இந்த மாதிரி நிறைய டிவிக்கு கல்ச்சுரல் அகாடமி நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்தும். அப்போ கவனம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அண்ணன்மார்கள் தான், என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் படிப்பாங்க. பட் அந்த ஈவினிங்கில் வந்து அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் அவங்க ஒர்க்லாம் பண்ணுவாங்க சம்டைம். அப்போ ஃப்ரீயாக அந்த ப்ரோக்ராம்ஸ் போகும்போது அந்த மியூசிக் இன்வால்மெண்ட், ஐ மீன் இந்த மாதிரி கச்சேரி, இசை, சினிமா இந்த மாதிரி போகணும், நம்மளும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தணும், இதில் முக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆடுவீங்களா அந்த அளவுக்கு? அந்த நேரத்துலேயும் சினிமா பாட்டு பாடுவேன். நான் அந்த கவர்மெண்ட்டில் பாலபவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜாஜி ஹால் பக்கத்தில் அந்த மிருதங்க கிளாஸ் போய் அங்கேயும் இன்வால்வ் ஆகி கற்று, அங்கே எங்களுக்கு ட்ரம்ஸ் மாஸ்டர் ஒருத்தருப்பார் லூயிஸ்ன்னு சொல்லி, அவர் ஒரு கேத்தலிக்கு. அந்த சார் கூட போனால் அவர் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவார், நல்லா பாடுறியா பாட்டு பாடு. அப்புறம் அங்கே டீச்சர்ஸ் டே வரும்போது வந்தேண்டா பால்காரன் சொல்லி ரஜினி அண்ணாமலையுடைய படத்துல இருந்த ஒரு பாட்டை பாடி அந்த மாதிரிதான் லைஃப் அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. இதுல படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல, படிப்புல இன்ட்ரெஸ்ட். அம்மா வருத்தப்படலையா? ஒரு பையன் நல்லா படிச்சு ஒரு அவங்க வந்து பையன் அவன் உன்னுடைய இஷ்டம் தானே, ஓ என்னுடைய இஷ்டம் என்னவோ அந்த இஷ்டத்துல அவங்க விட்டாங்க படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங் இல்லாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிங்க? டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு, பண்ணிட்டு அதோட நமக்கு உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி இந்த கச்சேரி, அந்த கச்சேரியோட முடியாமல் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறது, தப்பான நடவடிக்கை பண்ணுறது, சண்டை போடுறது, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபைட்டிங்னா முன்னாடி போய் நிற்கிறது. எனக்கு இது புரியலல்ல, அது எனக்கு நிறைய பேர் சொல்லும்போது அதோட அப்படி போக வேண்டியதானே, அது ஏன் இந்த சண்டை கோவம் இந்த வம்பு? சண்டை கோவம்னா என்னுடைய சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி. ஓஹோ, ஒரு சின்ன இப்போ கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போவோம், அந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனான்றது. ஓகே, அந்த நேரத்தில் ஏற்படுற சண்டை தான் பார்த்தீங்கன்னா ஏரியா சண்டையாக மாறும். ஓகே, அப்போ அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒருவேளை இந்த கெட்ட பழக்க வழக்கம் சேர்றதுனால இது பெருசாகுதா? ஆமாம்மா, நம்மளுடைய சவகாசம் தான், கூடுற இடங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ். நம்ம நல்ல ஆட்களோட இருந்தால் நல்ல சவகாசம் தான், நல்லா தான் நடக்கும். எத்தனை வருஷம் அப்படி போச்சு? எப்படின்னா நீங்கள் எயித்துலேருந்து ஆரம்பிச்சிங்க?
ஆமாம் அதெல்லாம் எயித்தில் ஆரம்பித்தோம் பெரிய ரவுடியாக நம்ம போகல. அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த டென்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த ரொம்ப ரொம்ப தைரியமாக போய் சண்டை போடுறது, யாருன்னா ஒரு பிரச்சனை ஏரியாவில் போய் நிற்கிறது. அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ்லாம் படிப்பாங்க கூட, கோயிடாக இருந்ததுனால இப்போ அந்த பசங்களோட ஒரு பந்தா கட்டுறது, ஏன்னா அவங்கள எதிர்க்கலாம் நம்ம தான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆமாம் அந்த நேரத்தில் இப்போ இயேசு தான் ஹீரோ. ஆமாம் ரொம்ப பயந்துக்கிறார். அதாவது தன்னை பத்தி நம்ம வந்து முற்கால கதையை தான் பேசுறோம், இப்ப இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா. ஆண்டவர் அறியாதப்ப எப்படி எல்லாம் போயிடுறோன்றதான் நம்ம பேசுறோம். சோ இதுல வந்து இப்படியே போய் பெரிய பிரச்சனைகள் போராட்டங்களை சிக்கிக்கிட்டது உண்டா? ஆமா பயங்கரமான போராட்டமா. இப்ப நான் என்னுடைய ஒரு நல்ல நினைவு இருக்கு ரெண்டு சம்பவம். இந்த மாதிரி சண்டை போடும் போது ஸ்கூல்ல இந்த பசங்க இப்பயும் ஒரு ஒரு இப்போ என் கூட படிச்ச ஒரு பொண்ணு ஷாலினின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணும் ஊழியம் செய்யுது. அது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் பேசும்போது சொன்னாப்பேன், ஆனால் அந்த பெண்ணாக நாங்கள் படிக்கும் போது ஒரு பெரிய சண்டை நடக்குது பஸ் ஸ்டாப்பில். அப்போ சண்டை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வராங்க. ஓகே. ஆனால் அங்கே அடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து நிற்கிறான். அந்த நேரத்துலையும் போய் சண்டை போடுறது நான் ரொம்ப தைரியமாக நிற்கிறேன். எங்கள் அம்மாவை பார்த்த உடனே மறைஞ்சு அவங்க போயிட்ட பிறகு திருப்பி அந்த சண்டை போட்டு நான் தான் பெரிய பவரான ஆள், என் கூட ஒரு 10 பேர் தாங்க ஒரு டீம். இதில் உங்களுக்கும் அடி விழுவோம்ல? ராஜாஜியால் கிரவுண்ட்ல அங்க மேட்ச் நடக்குது. எங்க கேப்டன் ஒருத்தன் வாடான்னு சொல்லிட்டான். அந்த நீ எப்படி எங்க கேப்டன் வாடான்னு சொல்லுவான். அந்த நேரத்துல ஒரு சண்டை எல்லாத்தையும் அவன் ஒரே ஒரு அந்த ஆளை அந்த பையனை போட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு அவனுக்கு ஒரு வழியா உரு குழஞ்சு அவனுக்கு என்னாச்சுன்னா அவன் போய் நைட்டு அவங்க ஏரியால போய் ஆளுகிட்ட சொன்னா அவங்க ஒரு 20 பேர் மறைஞ்சு எல்லாமே ஒரு ஒரு கடையில பஸ் ஸ்டாப்ல டீ கடையில எல்லா இடத்துலையும் தனித்தனியா போய் மறைஞ்சு ஒளிஞ்சிருக்காங்க. என்ன எங்கள் ஏரியா உள்ளே வந்துட்டான் குவார்டர் ஸ்கூலில், கவர்மெண்ட் குவார்டர்ஸில் இருந்தோம். குவார்டர் ஸ்கூலில் வரும்பொழுது யாருன்னு காட்ட சொன்னான் ஒரு ஆளை. நாங்கள் வீராப்பு தானே காட்ட முடியாது, நீ என்ன வேணும் எதுவும் தானே சொல்லு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வெளியே போகிறேன். என் பின்னாடி ஒரு 5 பேர் வரேன், 6 பேர் வரானுங்க. எல்லாம் மறைஞ்சு அடிக்க வரும்பொழுது கூட இருந்த எல்லாமே எஸ்கேப், அவ்வளோதான், விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் காண போயிட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கினேன் நண்பர்கள்லாம் இப்படி தான். சரி எல்லாரும் விட்டு போனாலும் அடி வாங்கினீங்களா? நடு ரோடு வேற பயங்கரமான ஒரு அடி. ஆனாலும் எப்படியோ அதை ஃபேஸ் பண்ணி அவங்கள நான் கொஞ்சம் எதிர்த்து. ஆனால் ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னன்னா, அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்திலே தான் அந்த கலைவாணரங்க ஆப்போசிட்டில் கரெக்டாக மெயின் ரோட்டில் ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னுடைய காலில் வெட்டிட்டான். பெரிய வெட்டாக வர வேண்டியது, பட் வந்து அது நான் கொஞ்சம் ஃபைட்டிங்லாம் பண்ணுறதுனால அது சின்ன வெட்டாக என்னுடைய இந்த லெஃப்ட்டு லெக்ல அந்த காலில் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே ஒரு சின்ன வெட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த நடு ரோட்லேயே திருப்பி கலைவாணரங்களுடைய அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், இப்போ மாதிரி இருக்கு, அந்த கார்டனில் உட்காந்து பேசி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அடுத்த நாள் பெரிய சண்டை போடணுன்ட்டு அவன் இவன் நாம் போகலாம் பிரச்சனை பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் யோசிக்கிறேன், ஃபேமிலி சிச்சுவேஷன் யோசிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் வீட்டில் அக்கா லேடிஸ். இப்போ நான் திருப்பி சண்டை போட்டு ஏதோ பிரச்சனையோ போலீஸோ ரவுடிஸோ ஏதோ நடந்தா அப்போ இந்த 3 பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் வேணாங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை, அவங்கவுங்க வழியை பாருங்கள் போங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அம்மா வந்து ப்ரேயர் செல், அந்த கேர் செல், ஓகே, ஒரு பாஸ்டர் ஒருவர், கேத்தலிக்காக இருந்தாலும் அதெல்லாம் கேத்தலிக்காக இருந்தாலும் அந்த அந்த பாஸ்டர் வந்து ஊழியம் பண்ணுறதுனால ஜப கொடுறதுக்கு அனுமதிக்கிறான். அப்போ நான் போய் இந்த வெட்டு காயத்தோடு போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டு போட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டில் வந்து படுத்துனுறேன். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஏதோ போகிறாரு வராருன்ட்டு. ஜப கூட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வீட்டில் போய் படுக்கிறேன். சரி பாஸ்டர் சொல்கிறா ஜோம் பண்ணோம், ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக சரி ஏதோ கூப்பிட்றாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த ஜபத்தில் ஈடுபாடு. அப்புறம் ஜபிச்சு முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், எங்கள் அம்மா கொஞ்சம் அப்படியே அழுது ஜபிக்கிறாங்க. எப்பவுமே ஜோம் பண்ணுவாங்க, ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே ஒரு தாயுடைய நோக்கமே. அவங்க அது மாதிரி ஜபிக்கிறாங்க. என்னுடைய ரெண்டாவது சிஸ்டர் இப்போ உயிரோடு இல்லை, அவங்க மஞ்சள் காமலை மாதிரி ஒரு ஜாண்டிஸ், அது அந்த நோய் வந்ததுனால பிரச்சனைமா, அது உடம்புல பல பாதிப்புகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திடீர்னு அது அவங்களுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையா இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல அவங்களும் எனக்கு அதிகமா ஜெபிப்பான், இவர் ஒரு நல்ல ஊழியரா வரணும், இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்களோட தப்பான வழியில போறாரு, இவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு சுகம் மீன்ஸ்னா அந்த
வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை தரணும் கடவுள்னு சொல்லி ஜபிச்சு ஜபிச்சு கடைசியில் என்னையும் கடவுள் மாத்தினார். சார், இது அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்னு நம்ம எதை சொல்லலாம்? அதான் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருந்திருக்காதுல்ல, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கும்ல? ஆமாம், எப்படி நிம்மதி இருக்காதுன்னா சண்டை போட்டுக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு இப்படியே இருந்தா, பட் எல்லாமே இருந்தாலும் எனக்குள்ளே வெளியே போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது சமாதானம் இருக்காது. அதான் யாருனா அடிக்க வருவானுங்களா, திருப்பி நமக்கு எதனா பிரச்சனை ஏற்படுமா? ஏன்னா எந்த சண்டை போட்டாலும் எந்த பிரச்சனை ஆனாலும் லியோனல் அப்படின்னு பேர் சொல்கிறானு. படிப்பையும் விட்டாச்சு, இது எப்படி நீங்க விவரிக்க விரும்புறீங்க? நிறைய பேர் இன்னைக்கு கூட அந்த தப்பு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுதான், அதுதான் தெளிவில்லாத, அதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தெளிவா இருக்கணும். சின்ன வயசுல நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய வார்த்தையை கேட்கறது நல்லது. இந்த எபிஎஸ்சி R1 சொல்ற மாதிரி பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள். அப்போ அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்றத நம்ம கேட்டு நடந்தா கேட்காதனால நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு தான் லாஸ் ஆகுது. ஆனா இயேசுவை தெரிஞ்சு கொண்டா அது ஒரு பிளஸ்ஸா மாறும். சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நீங்கள் எப்போ தான் ஃபைனலாக டிசைட் பண்ணீங்க, ஆண்டவருக்காக டிசைட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம பேசலாம். தொடர்ந்து அதுக்கப்புறம் கிளாடிஸ் இருக்கிறனாலும் கல்யாணம் எல்லாத்தையும் பேசலாம். ஓகே. என்ன நேர்களை, இவ்வளவு நேரம் துதி இயேசுவுக்கே சபையை நிறுவி 19 ஆண்டு காலம் ஆண்டவருக்கு நிறைய ஊழியம் செஞ்சிட்ருக்கிற அருமையான போதகர் லியோ நெல்சன் அவருடைய அருமையான மனைவி கிளாடிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாங்கினீர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லியா, எல்லாருடைய ஏறக்குரிய சிறு வயசும் இப்படி தான் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் இதே மாதிரியான ஸ்டோரிஸ் தான். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப கெட்ட பழக்க வழக்கம், அடிக்ஷன்ஸ்லாம் வந்து, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் சும்மா ஜாலியாக அதுக்குன்னு எந்த ஒரு போதை வஸ்துக்கள்லாம் அடிமை இல்லை. சண்டை நடந்துச்சுலமா, இந்த சண்டை எனக்கு நடந்து அது ஒரு பெரிய வேதனையாக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை விட்டு போனாங்களே, அப்போ இதுதான் நமக்கு, இதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ யாரும் கடைசி வரைக்கும் நிற்க முடியாது. அப்போ இந்த சண்டே கிளாஸில் படித்த அந்த இயேசுடைய அன்புலாம் இப்போ நமக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ எங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்க, பாரு இதெல்லாம் உனக்கு பிரச்சனை, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலி அது மாதிரி கிடையாது, நீ போய் தேவையில்லாமல் இப்படி அங்கேயும் அலைஞ்சி உனக்கு கெட்ட பேர், ஃபேமிலிக்கு கெட்ட பேர், வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்க, அப்போ இதெல்லாம் பெரிய அவமானத்தை உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது நம்மளும் யோசிக்கிறோம், ஏன்னா நமக்கும் வேலைக்கு போகல. ஒரு வேலைக்கு போனால் இதில் பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வீட்டில் தரமாட்டேன். அந்த வேலைக்கு போவீங்க? இது எனக்கு அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, கம்பெனி இந்த ஜேபி பில்டர்ஸில் ஒரு கம்பெனி இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனியில் போட்டு ஆஃபீஸில் எல்லாமே ஒர்க் நீங்கள் பார்க்கணும், அந்த எல்லாத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ஷன் பண்ணணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் தற்காலிகமாக தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை, பர்மனெண்ட் இல்லை. ஆனால் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க, அசம்பி டிபார்ட்மெண்ட். அது ஒரு நிரந்தர வருமானம். ஆமாம் ஆமாம், நிரந்தர வருமானம். அதுவும் அவங்க மட்டும்தான் வருமானம், அவங்க தான் ஃபேமிலியை நடத்துகிறாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கிறோம், வேலைக்கு போவோம், திருப்பி சம்பளத்தை அதுவும் கெட்ட பழக்கத்துக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவோம், ஹோட்டல் போவோம், கெட்ட பழக்கம் அப்படி தான். பட் இதெல்லாம் எல்லாத்தையும் யோசிக்க யோசிக்க லாஸ்ட்டில் அந்த சண்டை நடந்துச்சு. இந்த சண்டைக்கு ஒரு பிரச்சனை அது ஏற்பட்டதை யோசிக்க யோசிக்கும் போது வீட்டில் சொல்கிறாங்க, பைபிள் காலேஜ் போவோம். ஓ, அந்த முடிவுக்கு, அந்த முடிவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டிசிஷன். ஏன்னா அந்த பாஸ்டர் வரார் பார்த்தீங்களா, அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, தம்பிக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், தம்பி நிச்சயம் மாறுவார், எல்லாரையும் ரட்சிப்பார், என்ன ரட்சித்தார், ஏன்னா அவர் ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவர். ஓகே, நான் தான் குடிச்சு இப்படி வெறிச்சிருந்தேன், என்ன ரட்சித்தார்ல, உங்கள் பையனை கண்டிப்பாக ஆண்டவர் சந்திப்பார். ஓகே, என் தம்பி ஒரு பைபிள் காலேஜ் போனார், என் தம்பி இப்படி தான் இருந்தார், இப்போ உங்கள் பையனை நீங்கள் அங்கே பைபிள் காலேஜுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி பிளான் பண்ணி பைபிள் காலேஜ் போகலான போது என்னை அனுப்புகிறாங்க. பரவாயில்ல, கொடைக்கானல் கேத்தலிக் ஃபேமிலியிலேருந்து செமினரிக்கு அனுப்புவாங்களே ஒழிய பைபிள் காலேஜுக்கு அனுப்புறது அனுப்பிட்டாங்க. ஏன்னா என் பையன் மாறினா அவங்களோட நோக்கம் அதுதான், அவங்க கேத்தலிக் பார்க்கல, பெண்டிகாஸ்ட் பார்க்கல, நம்ம அதை பார்க்குறோம். பட் அவங்க அதை பார்க்காம இப்போ என் பையன் திருந்தினா போதும். ஓகே, அவங்க நினைச்சதில்ல, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு அது ஒரு பெரும் மாறுதல் இல்லை, மாறுதல். ஏன்னா ஆனால் நான் எனக்கு பைபிள் காலேஜ் அவங்க அனுப்பும் போது அப்போ வந்து பாரிஸில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுமா, பெரிய பை போய் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ஹைகோர்ட் பக்கத்தில், அங்கே தான் என் ஃபேமிலியே எல்லாம் வராங்க. இன்னமும் எங்கள் குடும்பம், எங்கள் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சித்தி எல்லாம் கேத்தலிக் தான். ஓகே, இப்போ அவங்களாம் வராங்க என்னை பஸ்ஸு ஏற்றுறதுக்காக, கொடைக்கானல் போகிறார் பைபிள் காலேஜ். ஆனால் நான் வேண்டாம் விருப்பம் தான் போகிறேன்.
அதுதான் எனக்கு பெரிய அதிசயம். அவங்களுடைய ஆசை உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். இவங்க சொல்றாங்க, சரி அம்மா சொல்றாங்களே அக்கா சொல்றாங்களே, எதிர்காலமும் ஒன்றும் இல்லை நம்ம படி. ஆமா சரி போய் பார்ப்போம், அங்கேயாவது படிச்சு கொஞ்சம் இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும், இங்கிலீஷ் நாலேஜில் கொஞ்சம் வளரலாம், ஜென்ரல் நாலேஜில் வளரலாம், பிப்ளிக்கல் நாலேஜில் வளரலாம், ஒரு ஆசையோட போனோம். ஆனால் விருப்பம் இல்லை அதிகமாக. அது வந்து கொடைக்கானல்ல ஐபிசி பைபிள் காலேஜ், ஜயன் பெத்தல் பைபிள் காலேஜ்னு சொல்லி டாக்டர் குரியன் ஆபிரகாம், என்னுடைய மதிப்புக்குரிய அருமையான அன்பு சகோதரர், நல்ல சார் எங்களுக்கு அவர், அவங்களுடைய காலேஜ் தான் போய் படித்தோம். சேர்ந்தாச்சு. சேர்ந்துட்டு அங்கே நடந்த ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் சூட் கேஸ் இங்கேருந்து கொண்டு போகிற பெட்டிலேயே பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு எல்லாத்தையும் கேசட் கொண்டு போகிறேன். இப்போதான் ப்ளூடூத்து பென்ட்ரைவ் அது இதுன்னு. அப்போ அந்த வாக்மேன் இருக்கமா, அப்போ சோனி வாக்மேன், அதுவும் என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு போகிறேன். அந்த வாக்மேனில் அதில் ஒரு சினிமா பாட்டு யாருக்கும் தெரியாது. காலையில் 5:00 டிவோஷனில் அந்த டீ அது நடக்கும் சேப்பலில். திருப்பி வந்து 7:00 நம்ம ப்ரிப்பேர் ஆகி ஸ்டடீஸ் போனோம். அதை பண்ண ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் ஓரலாக இது பண்ணுறாங்க. பட் நான் போய் நைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாட்டு போட்டு கேட்பேன். அந்த பாட்டை கேட்குறது தான் வேலை, ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்கள் டைரக்டர் டாக்டர் குரியன் ஆபிரகாம் அந்த காலேஜை விசிட் பண்ண வரார். இந்த பாய்ஸ்லாம் நியூவாக வந்திருக்காங்களே, நியூ பாய்ஸ் நம்ம என்ன அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறதுக்காக, இந்த பைபிள் காலேஜை குறித்து சொல்கிறதுக்காக அவங்க வராங்க. அப்போ வரும்பொழுது நான் அந்த ஜபம் நடக்குது, சார் ஜபம் நடத்துகிறார், பாட்டு பாடுறார். அந்த பாட்டு நல்ல பாட்டு, மறக்க முடியாது, அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களுடைய பாட்டு. என்ன பாட்டு? அப்பா பிதாவே பாடுங்க. நல்ல, நீங்கள் நல்லா பாடக்கூடியவரில். ஓகே, உங்களை பாதித்த பாட்டு. ஆமாம், அருமையான பாட்டு, அதை கேட்டு யோசிக்கிறேன். அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, இந்த அடிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அந்த பாட்டு நன்றி அப்பா நன்றி. அவர் பாடுறாரு, அந்த வார்த்தை என்னை தொடுது. இருந்தாலும் சரி, இந்த பெந்தை கோஸ்தைக்காரங்களே இப்படி தானே ஜபம் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, அந்நிய பாஷன்னுவாங்க, இதே தலைவலி. பைபிள் காலேஜில் போய் கூட இந்த யோசனை, ஏன்னா நான் வந்தது வந்து ஒரு கட்டாய திரும்பித்தம் தானே வந்தேன். என்னுடைய பேரண்ட்ஸை திருப்திப்படுத்த, அம்மாவை திருப்திப்படுத்த, என்னுடைய ஃபேமிலியை திருப்திப்படுத்த வந்தாச்சு. சரி அப்போ வந்து இந்த மாதிரி பாட்டு போடுறோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்குது, எங்கள் சார் சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, வார்த்தையை பேசி கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன்னா, அவர் ஒரு பெரிய பணக்காரரு, பயங்கரமான, ஹி இஸ் எ வெரி பிளஸட் மேன், நல்லா அந்த பட்டணத்தில் கடவுள் பயங்கரமாக ஆஸ்வதிச்சு உயர்த்திருக்காரு. அவருக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் நடத்துகிறாரு, நிறைய சொத்து ஆசை. ஆனால் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறதுலாம் நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஆனால் தேம்பி அழுது அந்த எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாரு. டிசிப்ளின், ஒழுக்கத்தை குறித்து சொல்லித்தராரு. அப்போ நான் யோசிக்கிறேன், நம்மளை குறித்து எவனும் அக்கறையாக இல்லை, ஆனால் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ அக்கறையாக எடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும், படிக்கணும், உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும், நீங்கள் ஒழுக்கமாக போகணும், இவ்வளோ சொல்லித்தரார்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த அனாயிட்டிங் செஷன், இந்த அபிஷேக நேரம் நடத்தும் பொழுது ஆவியானவர் தொடர்றார். அந்த நேரத்தில் அன்னைக்கு எப்படி 120 பேரை மேல் வீட்டு அறையில் தொட்டாரோ, அதே அனுபவம் போல் ஆண்டவர் அந்த என்னுடைய பைபிள் காலேஜ் அந்த சேப்பல் ஹாலில் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்றார். அன்னைக்கு பெற்ற ரட்சிப்பு 98வது வருஷம், 98 June 21 நினைக்கிறேன். அன்னைக்கு தான் அடிதடி சண்டை வெட்டு காயம். அதுக்கப்புறம் 1 week கழித்து நம்ம பைபிள் காலேஜ் போகிறோம், ஜூலையா அது ஆகஸ்டா சரியாக தெரில. அதே பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் அந்த மெய்யான அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுறார். என்னை கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டதுனால, மாம்சமாக இருந்தால் என் மேலே அவருடைய ஆவியை ஊற்றி பேக் ஸ்லைடிங் பின்மாற்றத்துக்குள்ளே இருந்த எனக்குள்ள ஆண்டவர் ஒரு 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 நல்ல ஸோ நல்லபடியாக படித்து முடிச்சிட்டீங்க. முடிச்சாச்சு. ஸோ முடிச்சப்போ என்ன ஆசை இருந்தது? அரசியல் இருக்கணும், ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும், ஏதாவது பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு எண்ணம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தைரியம், ஏன்னா இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கலெக்டர் எல்லாரோட பழகி பேசுறது நிமித்தம் ஒரு தைரியம், ஒரு போல்ட்னஸ் எல்லாமே தெரியுது நமக்கு. அதில் போன எண்ணம், ஆனால் ஆண்டவர் வழியை மாத்துறார், அனுப்பிச்சு விட்டாரு. என் வழிகள் உன் வழிகள் அல்லவே, நினைவுகளெல்லாம் என் நினைவு நினைவு அல்ல. அவ்வளோதான். அங்கே போனோடனே பைபிள் காலேஜ் போனோடனே பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் படிக்கும்பொழுது அதுக்கப்புறம் அபிஷேகிக்கிறார் ஆண்டவர், வேண்டாம் விருப்பாக போகிறேன், அபிஷேகம் பண்ணி அவர் பிள்ளையை மாற்றுறாரு. பிள்ளையை மாற்றின பிறகுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அப்பயே 21 days உபவாசம் போடுறேன், 3 வேளையும் சாப்பிடாம.
அப்போ என்னுடைய ரூமில் போயிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இப்போ பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால ஹாஸ்டலில் தானே தங்கிறோம், நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஹாஸ்டலில் இருக்கும்போது நமக்கு என்ன நல்ல ஃபுட்டு அக்கம் எல்லாமே கேட்ட நேரத்தில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கிடைக்காது, அதே கட்டன் காஃபி தான் கிடைக்கும், கருப்பு காஃபி பிளாக் காஃபி அதை தான் குடிக்கணும். ஆதி ஆகமத்தில் 50 அதிகாரங்க அதை முழுசும் படிப்பேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், நல்லா பிரசங்கிக்கணும், நல்லா பாடணும். அப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை போல் பாடணும், துதிக்கணும், ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியத்துக்கு வரணுன்ற ஒரு இன்வால்மெண்ட், நல்ல எடுப்புதல் உண்டாக்கணும். அதான் டோட்டலாக இந்த அரசியல் ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஸோ 3 நல்லபடியாக படித்து முடிச்சிங்க? ஆமாம், படிச்சு டிப்ளமோ இன் தியாலஜி படித்து முடிச்சு பாஸ்டர் பிரதாப் சிங் சர்டிஃபிகேட் தந்த வேற மனுஷன். ஓகே, என்ன வகையான ஊழியம் செய்யணும்னு ஆண்டவருக்கு ஆசையாக இருந்தது? ஆமாம், அது விஷயத்தில் ரொம்ப நான் தெளிவாக இருந்தேம்மா. ஏன்னா 5 வகையான ஊழியம் உங்களுக்கு தெரியாதில்ல. அந்த 5 வகையான ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு, நான் ஜெபித்தேன் என்ன ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு போகும்போது, நான் 1000 லைட்டில் நான் இந்த மாதிரி நடுவில் லீவ் அந்த ஹாலிடேஸில் வரும்பொழுதும் சரி, அதுக்கு முந்தியும் அந்த பின்மாற்றத்துலேருந்து கொஞ்சம் வெளியாகி அந்த பார்த்து அந்த கேர்செல் போனால், அங்கே கேத்தலிக் பேக்ரவுண்டில் பீப்புள்ஸ் நிறைய பேர், கேத்தலிக் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குலாம் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஜபத்துக்கு போகும்போது, அப்போ நம்ம சபை ஊழியம் பண்ணும்போது, நான் சபை ஊழியம் நடத்துறதுக்கு தகுதியா, ஓகே இது எனக்கு சாத்தியமா, என் வயசு சின்ன வயசு, கல்யாணம் ஆகலை, அப்போ வயசு என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கூட இருக்கும். ஆமாம், 19 கூட இருக்கும். அப்போ எப்படி இந்த சபை ஊழியனால எப்படி நடத்தணும், மேரேஜ் பண்ணி அது ஒரு கரெக்டாக ஃபேமிலியாக இருந்தால் தான் அடுத்தவங்க நம்ம கைட் பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் போது பைபிள் காலேஜ் தெளிவாக பேசுகிறாரு, அந்த யோவான் 20 கடைசி நீங்கள் முழுசாக படிச்சீங்கன்னா, பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறேன் அதற்கு என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு வசனம் வரும். அப்போ இது 3 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போ கர்த்தர் மேய்ப்பர் ஊழியத்தை தரார், திருச்சபை ஊழியன் சொல்லி தான் சபை ஊழியத்தை 1008 2003 ஸ்டார்ட் பண்ண. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் திருமணம், ரொம்ப நேரமாக கிளாடிஸ் சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ திருமண வயது வந்துருச்சு. ஆமாம், ஓரளவுக்கு குடும்பத்தில் பார்த்து வைத்த திருமணமா? திருமணம் வந்துருச்சுன்னா திருமணமே லேட்டாக தான் ஆச்சு. ஓகே, கொஞ்சம் சபையை நீங்கள் முன்னாடி ஆரம்பிச்சு, சபையை ஆரம்பிச்சாச்சு 2003. ஸோ திருமணம் எப்போ? கரெக்டாக 2013 இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ். ஓகே ஓகே. என்னுடைய சபையை வந்து அருமையான மறைந்த வல்லமையான ஊழியக்கார் பாச ஓவன் ராபர்ட் அவர்கள், ஓகே, பிரசித்தி பெற்ற தெய்வ மனுஷர், அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார். ஓகே, சபை ஊழியத்தை பற்றி நம்ம பேசுவோம், ரொம்ப நேரமாக சிஸ்டர் இருக்கனால பேசாமல் இருக்கிறோம். சார், இது என்ன பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா? ஆமாங்கம்மா, பெரியவங்க பார்த்து. நீங்கள் பிறந்து வளர்ந்தது இல்லாமா? சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்தோம்மா. என்ன பின்னணி குடும்பம்? நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஹிந்து ஃபேமிலியிலேருந்து தான் வந்தோம். என்னோடய தகப்பன், என்னோடய தாய், நாங்கள் இன்னொரு பிறந்தவங்க 3. என்னோடய வீட்டில் ஆம்பளை பசங்க யாருமே இல்லாதவங்க, 4 பெண் பிள்ளைங்க மட்டும் தான் இருந்தோம். அப்புறம் அப்பா பேங்க்கில் வேலை செஞ்சாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தோம். எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தீங்க? நாங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால சில எங்களை ஆண்டவர்கிட்ட வளர்க்குற சூழ்நிலை, அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய நேரம் சண்டை நடக்கும், குடும்பத்தில் ஒரு சமாதானமே இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. அப்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் அம்மா கிட்ட வந்து, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காங்க, இங்கே இயேசுவை நம்பினா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு சுவிசேஷம் எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொன்ன அந்த சமயத்தில் தான் அம்மா வந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன தான் அம்மா மட்டும் ஆலயத்துக்கு போக இருந்தாலும், என்னோடய சிஸ்டர்ஸ் 2 அந்த சமயத்துலையும் ஹிந்து ஃபேமிலி இருந்தாலும் அங்கே பக்கத்தில் இருக்க இல்லை சண்டே கிளாஸ்க்கெலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே போன அந்த ஒரு வழக்கம் இருந்தது. என்ன ஸ்கூல் படிப்பு, அந்த சம்மர் ஹாலிடேஸ், அந்த லீவில் இருந்தாலும் சண்டே கிளாஸ் போகிறதுக்காக ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து ஓடி வந்துடும், அந்த ஒரு குட் ஹேபிட் இருந்ததுனால அந்த அந்த பழக்கத்துலேயே இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரை தேடணும் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம நல்லா நெகைப்படணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், அந்த கல்ச்சருக்குள்ளேயே இருக்கணும், அந்த இந்து கல்ச்சருக்குள்ளேயே தான் வளர்ந்தது எல்லாமே. அப்போ அம்மா ஆண்டவர் தேடினாங்க, ஆனாலும் நான் வீட்டில் வந்து அந்த எல்லாம் அந்த ஹிந்து அந்த காரியங்களை தான் பண்ணி கொண்டு தான் இருந்தோம். ஸ்கூல் முடிச்சது, அப்போ என்னோட காலேஜ் முடிஞ்சது, காலேஜ் படிச்சிங்க பிஎஸ்சி நர்சிங், எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் படித்தேன். இப்போ 4.5 காலேஜ் முடித்ததும் அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான டைமில் தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து என்னோடய ஞானஸ்தானம் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த அந்த பீரியட், அந்த காலேஜ் டைம்ன்றது ஒரு
ஆண்டவர் அறிஞ்சு இன்னும் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆசையாக ஆண்டவர் தியேட்டர் அந்த வயசாக தான் இருந்துச்சு அந்த 4 இயர்ஸ். மற்றபடி யூஸ்வலாகவே அந்த காலேஜ் டைம்லேருந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி டைம்ல இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷனும் கிடச்சிது நிறையா. அப்புறம் அம்மா அந்த பைபிளை படிக்கணும், இதனால தான் ஆண்டவர் தான் கொடுக்குற அந்த சமாதானம் அப்படின்னு ஆண்டவரை காட்ட சொல்ல அப்போ யோசிக்க தோண ஆரம்பிச்சது. அப்போ இது வருஷம் நம்ம வாழ்ந்தது நம்ம என்ஜாய் பண்ணது அப்போ எதுவுமே இல்லை, நம்ம நன்மையான காரியமே இல்லை, எவ்வளோ அது ஒரு மாயான இதுதான். பரவாயில்ல, அவ்வளோ சின்ன வயசில் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுன்னு அவங்க பேசும்போது பயமாக இருக்க கேட்டேன். எனிவே அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு அனுபவம் வந்து கல்லூரியில் இருந்தப்பவே டிசைட் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம், கல்லூரிக்கு போக சொல்லி நான் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். எப்படின்னா நான் என்னோட முடிக்கு கீழே வரைக்கும் தான் பூ வைக்கணும், அப்படி பொட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு நெத்தியில் வந்து ஒரு 4 பொட்டாச்சு வைக்கணும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால கலர் பொட்டா வைக்கணும் அப்படின்றது என்ன நான் காட்டிக்கணும் அப்படின்னு தான் நான் அப்போ வாழ்ந்து வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன தான் இருந்தாலும் நான் என்ன தான் பெருசாக இருக்கணும் அப்படி தான் யோசிச்சேன். ஆனால் ஒரு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரியே இருந்தேன். என்னுடைய காலேஜ் கல்ச்சரல்ஸ் டே அந்த லாஸ்ட் ஃபேர்வெல் டே அந்த நாள் வந்தப்போ சபைக்கு போயிட்டு சண்டே முடிச்சு அது ஒரு மண்டே டேவாக தான் இருந்துச்சு. அப்போ அதோட முன்னாடி நாள் வந்து ஆண்டு நமக்கு ஃபேமிலி ப்ரேயர் எப்பயுமே பண்ணுற அந்த நாளில் வந்து நான் இன்னும் தனி ஜபம் பண்ண சொல்ல ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டார். அப்போ நீ வந்து எனக்கு என்மேல அன்பாக இருக்கணும் அப்படி அப்படின்ற ஆண்டவர் என்னோட பேசுனதுனால மறுநாள் நான் ரெடி ஆகிட்டு சாரிலாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டேன் ஃபேவல் பாட்டி போகிறதுக்கு. எங்கள் டேடி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகிறது. ஆனால் நான் ஒன்றுமே ஒரு கம்பளோ ஒரு பூவோ எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில், ஆனால் எதுவுமே நான் போட்டுகிட்டே போகல, போட தோணலை, ஒரு ஆசையுமே இல்லாமே போயிடுச்சு. அப்போ எனக்கு காலேஜ் போனோம் அப்பவும் கேட்குறாங்க எல்லாமே எடுத்துக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ என் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நான் தான் லீட் பண்ணுறதுனால இங்கேருந்து டேடி கூட வண்டியில் போயிட்டு அந்த பூ அவ்வளோ பூ வாங்கிட்டே போகிறேன். என்னோடய எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், பட் ஆனால் நான் பூ வைக்கணும் அப்படி அந்த ஆசையே இல்லாமே போயிடுச்சு எனக்கு. அப்போ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நகலை எனக்கு போட்டு தராங்க, போட்டு விடுறாங்க. எனக்கு கூட படித்தவங்கெல்லாம் ஸ்டில் இன்னும் அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க, ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க சவுதியில் இருக்காங்க. அவங்களே கேட்பாங்க எப்படி நீ இப்படி மாறுற, நீயே நெகை போடுறாள் எல்லாம் ஒவ்வொரு லைக் ஒரு ட்ரெஸ் போட்டால் அது ஃபுல்லாக சூட்டாக போடுறாள், ஏன் நீ நெகை போடாமல் இருக்குது? அவங்க வீட்டிலேருந்து ஜுவல்ஸ் கோல்டு எடுத்து எனக்கு தராங்க என்னோட சத்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அப்போ சொல்கிறேன் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இதெல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடும், எனக்கு நான் வந்து நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக தான் இருக்கேன், அதனால் அதை நான் காட்டணும் அந்த உலகத்துக்கு அப்படின்னு அவங்க ஹிந்து அந்த கேர்ள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு புதிய அனுபவம், ஸோ யாரும் தப்பாகவும் புரிஞ்சுக்க வேணாம், இது தனிப்பட்ட உங்களுக்கு இருக்கும். இப்போ பூ வைக்கிறது உலக மகா குற்றம்னோ நகை போடுறது பெரும் குற்றம்னோ நம்ம சொல்லலாம், இல்லை தப்பு. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அது தனிப்பட்ட, அது வந்து கொஞ்சம் மேன்மையான விஷயம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், ஸோ உங்களுக்கு ஒரு பொண்ணு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாஸ்டர் திருமணம் செய்கிறதுக்கு இல்லையா, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ ஓகே, அப்போ அது ஒரு சந்தோஷம், நமக்கு எது ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அது சந்தோஷம். கட்டாயத்தின் பேரில் செய்வதெல்லாம் இதாகாது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் படித்த படிப்பும் ஒரு பெரிய சேவை தான் இல்லையா, பெரிய சேவை அது. சும்மா இல்லை நர்சிங் நர்ஸாக இருக்கிறதுங்கிறது பெரும் சேவை, பொறுமையும் நோயில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கிற ஒரு சேவை. ஸோ நீங்கள் வந்து படித்து முடிச்சோட வேலைக்கு போனீங்களா? நான் படித்து முடிச்சதுமே நான் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ கூட சொல்கிறேன் நான் ஆண்டவர் என்னை வித்தியாசமாக தான் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துட்டு வந்தார். ஏன்னா நான் படித்து முடிக்கிற சொல்லி என்னோடய டேடி பலவீனம் ஆகிட்டாங்க. பலவீனம் ஆகிட்டாருன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்துலையும் அப்போ நான் சொன்னேன் எனக்கு கொடுத்தா ஆண்டவர் என்னை மேன்மையாக தான் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய வீட்டுக்கு மேலேயே வந்து ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி இருந்துச்சு, அங்கே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது சொன்னேன் நான் போனால் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஆஃபர் வந்தது, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தொண்டர்பேட்டில் ஒரு 1 மந்த் தான் போய் ஜாயின் பண்ணேன். வித்தின் 1 மந்த்லேயே அங்கே என்னை ஹெச்ஆர் கூப்பிட்டு விசியூ குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகே, மெயின் ஹாஸ்பிட்டல் எங்கே? அப்போலோ க்ரீன்ஸ் ரோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்தின் 1 இயர் 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணதும் அவங்க கூப்பிட்டு எனக்கு நீ US போனோம், யூ ஹாவ் எ குட் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்களே ஆஃபர் பண்ணி என் கிளாஸ் எல்லாமே படிக்க வச்சாங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி அவங்களே கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டி அனுப்பி என்னை கூட்டிகிட்டு போய் படிக்க வைப்பாங்க, என்னோடய ஹாஸ்பிட்டல் ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக. பட் எனக்கு அதில் டோட்டலி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதனால நான் நிறைய கிளாஸஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். நான் இங்கே ஒர்க் பண்ணி இங்கேயே வேலை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எப்போ இந்த கல்யாணம் இது வந்தது? இல்லைம்மா, அதுக்குள்ளே வந்து எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண சொல்ல என்னோடய டேடி மறைச்சி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அப்போது என்னோடய சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருந்தாங்க, பட் ஆனால் அந்த எனக்கு அந்த
என்னோட ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரியம் தெரியல. அப்போது டேடி கொடுத்த அந்த ஆண்டவர் கிருபையெல்லாம் ஆண்டவர் படிக்க வச்சு டேடி படிக்க வச்சிருக்கிறதுனால சரி நம்ம ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேயே இருந்துச்சு. பட் ஆனால் அப்பாவுக்கு வந்து கேர்ள்ஸை வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுனால அது ட்ராப் ஆகிட்டு, அதனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து தேவனுடைய தயவுனால் அந்த ஃபாரின் போன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. எங்கே போனீங்க? சிங்கப்பூர். சிங்கப்பூரில் ஜாப் கிடச்சி? ஜாப் கிடச்சிது எனக்கு. ஸ்டாஃப் நர்ஸாக போகிறதுக்கு எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் 2010 நான் சிங்கப்பூர் போனேன். நான் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே ஆண்டவர் கிருபையினால அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தேன். சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணை இங்கேருந்து எப்படி நிச்சயம் பண்ணீங்க? நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணாமா? பட் இங்கே தானே இருந்தாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. ஓஹோஹோ. அப்போ இது மாதிரி சொல்லும் பொழுது என்னுடைய அம்மா கிட்ட சொல்லி, என்னுடைய சித்தி இருக்காங்க தஞ்சாவூரில், அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய வீட்டில் போய் ஒரு நாள் கேட்டு முற்றிலும் பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ண திருமணம். முன்னே ரெண்டு குடும்பமும் தெரிஞ்ச குடும்பம், பட் அதில் அவங்க சித்தி இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அவங்க சித்தி வந்து வீட்டில் கேட்டு சித்தி கிட்ட சொன்னேன். ஏன்னா அவங்க எனக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு அன்பாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அப்போ எங்கள் சித்தி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் கேட்டு நல்லபடியாக தலை தடைகள் இல்லாமல் 2013 ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஓகே. உங்களுக்கு அதான் ஆண்டவரை நல்லா அறிந்திருந்த நாள். இல்லைன்னா ஒரு பாஸ்டர் திருமணம் செய்து ஈடு கொடுப்பதுங்கிறது சின்ன வாழ்க்கை கிடையாது. ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ணீங்க நீங்கள் உங்கள் சிங்கப்பூர்லேயும் நீங்கள் இங்கேயுமா? அது ஒரு சேலஞ்சிங்காக ஒரு லைஃப் தான் இருந்துச்சு. ஒரு போதவருடைய ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் தயவுனால ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு லீவ் கிடைக்க சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்ச்சுடைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளதுக்கு எனக்கு ஆண்டவர் அங்கேயும் தயவு பாராட்டினாங்க அதிகாரி கண்களில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் இங்கே ஆலயத்துக்கு வந்து இங்கே முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஜபங்களில் ஈடுபடுறதுக்கு உதவி வரைஞ்சிச்சு. வந்து இங்கே வரும் நேரத்துலலாம் விசிட்டிங் போயிட்டு நம்மளுடைய விசுவாசங்களை பார்க்குறதுக்கும் ஜபங்களை கலந்து கொள்றதுக்கும் அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறதுனால அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணுது. பக்கமாக போயிடுச்சு. 3-3 பக்கத்தில் நானும் எவ்ரி மந்த் அங்கே போகிறேன். ஓகே. ஸோ மனிதர்களுக்கு சேவையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் சேர்ந்து செய்கிற ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. ஸோ என்ன தான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்தாலும் அதுவும் வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் சபையை ஆரம்பித்த பிறகுதான் சில சிக்கல்களில் சிக்கினீங்க. அது என்னன்னு ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகே. நேரம் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அழகான அன்பான தம்பதியர் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் தான். ஆனாலும் ஆண்டவரை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும் போது அதை தாண்டி வருகிற விதங்களும் ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள். வாங்க நேர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ எதுவுமே வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. ஸோ நல்லபடியாக நல்ல அழகான படித்த அன்பான மனைவி கிடச்சிச்சு உங்களுக்கு, உங்களுக்கும் நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற கணவர். ஸோ இவர் எப்போ பிறந்தார் மகன்? 2014 மேம், வித்தின் 1 இயர். 2014 நார்மல் டெலிவரி? நார்மல் இல்லைம்மா, சிசேரியன் தான். எனக்கு ஆமாம், எனக்கு ஸோ ஒரு பையனும் வந்தாச்சு. ஸோ வாழ்க்கை அப்படியே போயிடாது. எப்போ எதனால இந்த பிரச்சனைகள் கடன்? இப்போ 2013 ஜூலை 1 மேரேஜ் நடந்துச்சுமா. பட் இந்த 2012 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு இடமா இந்த நாடோடிகள் மாதிரி, ஏன்னா இப்போ 1000 லைட்டில் இடம் வாங்குறது கஷ்டம். அங்கங்கே இடத்த நடத்தி நடத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல ரெயின்போ ஹெல்மெட் ஷாப் பக்கத்தில் ஒரு இடம் எடுத்தோம். அங்கே வந்து ரெண்டுக்கு எடுத்தோம். அப்போ வந்து 20,000 2. ஸோ அந்த காலத்தில் அது ஒரு கொஞ்சம் பெரிய தொகை தான் இல்லை? நிச்சயம் கஷ்டம் தானே. ஊழியத்தினாலே நமக்கு தேவைகள் அதிகம் தானே. பட் ஆனால் எப்படியோ விசுவாசத்தோடு மெயின் ரோட்டில் வந்தோம். மெயின் ரோட்டில் சர்ச்சு பாசத்துக்குரிய அருமையான தந்தை பிர்க்மான்ஸ் வந்து அதை சர்ச்சை டெடிக்கேஷன் பண்ணார். செப்டம்பர் 21 சர்ச்சு ஓப்பன் ஆச்சு. 2012 2013 மேரேஜ் நடக்குது. பட் இந்த 2012 to 2013 பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்துலேயே இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி, ஞானம் ஞானம்ன்றத இந்த ஞானம் இல்லாத ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். தெரி ஜாமீன் ஒரு தெரியாத ஒரு ஆளுகிட்ட போய் பிஸ்னஸ்ன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சி அந்த ஆள் கொஞ்சம் 10,000 to 12,000 12,000 to 24,000 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து, அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு 3 lakhs வாங்கி கொடுத்தேன். 3.75 பிஸ்னஸ் நிற்கிறேன் ஹெல்ப் பண்ணி. கடைசியில் அந்த ஆள் மூலமாக அங்கே ஒரு 5 லட்சம் இங்கே 5 லட்சம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க, இவன் எல்லாத்தையும் எடுத்து பணத்தை செம்பை கொடுத்து தவளை தூக்கிட்டு போன மாதிரி. ஓ ஓ, எல்லாத்தையும் வந்துருச்சு. என் மேலே வந்து ஜாமி நீங்கள் தான் பணத்தை தரணுன்ற மாதிரி ஒரு பெரிய கடன் பிரச்சனை. ஐயோ ஐயோ. அப்போ இந்த கடன் பிரச்சனை தான்
என்னை அதிகமாக ஊழியத்தில் நேசிச்சு என்னை உற்சாகப்படுத்தின டாக்டர் சாம் ஜபத்தூரி தான் என்னுடைய மாடல் ஸ்கூல் ரோடில் ஆஃபீஸ் ரூம் டெடிக்கேஷன் பண்ணார். ஸ்கார்பியோ கார் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் அழைக்கிறேன். ஸோ திருமணம் ஆயிடுச்சு அப்போல்லாம்? ஆமாம், திருமணம் ஆச்சு. ஓகே, ஒரே சப்போர்ட்டாக உங்களுடைய வேலையை அதில் வர்ற வருமானம் தான். ஒய்ஃப் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணுறோம். ஊழியத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ கடன் வருது, அதான் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு. ஊழியத்துக்கு கடன் நெருக்கப்படுறேன், பயங்கர அவமானம். நீங்கள் தானே வாங்கினீங்க, உங்களை நம்பி தானே கொடுத்தோம், நீங்கள் பாஸ்டர் தானே. அப்போ இந்த மாதிரிலாம் வருது. அந்த வசனத்தை மறக்கவே மாட்டேன், சங்கீதம் 69:4, நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. சில நேரம் அப்போ அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இவங்கள போய் எதிர்த்து நிக்கணும்னு பாக்குறேன், எனக்கு சில தொடர்பு இருக்கு இவங்கள நம்ம எதனா பண்ணோம், நம்ம ஏன் போய் செய்யணும், பழைய அந்த எண்ணங்கள் வருது. மாம்சம் ஜெபிக்க ஓன அழுது ஜெபம் பண்ணும்போது கடவுள் சொல்றாரு, போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, நீ அமைதியா இரு. அப்ப அந்த வசனம் எனக்கு அடிக்கடி பிடிக்கும், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமருவோம், தேவ சமயம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடன் அடைச்சு இந்த சின்ன இடத்துல இருந்தோமா திருப்பி இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல ஒரே பிரச்சனை, சர்ச்சுக்கு கடன் ஒரு பக்கம் அடைக்கிறோம், ஒரு பக்கம் சர்ச்சு ப்ராப்ளமும் வருது. ஏன்னா நம்ம ரெண்டட் அந்த பிளேஸ் தானே வாடகை இடம், அதுல இருந்து கடவுளை ஜெபிச்சு ஒரு வீக்குக்கு 8,000 சும்மா 3 hours. அந்த மாதிரி ஆராதிச்சு சர்ச் இல்லாம கஷ்டப்பட்டு கடைசியில் ஆண்டவர் அதே 1008 mosque ஆப்போசிட் மெயின் ரோட்ல ஒரு ஒரு 50,000 இன்னொரு இடத்த 20-50,000 வந்துட்டோம். உயர்வு தான், ரெண்டா தான் இருக்குது. அந்த கடன் எல்லாம் முடிக்க முடிஞ்சது, கடனை வந்து அடைக்க வச்சாரு, சில இடத்துல தயவு கிடைக்க பண்ணாரு. அந்த அடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சில எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த அழுது ஜெபிச்சு கண்ணீரோட ஜெபம் பண்ணி அவங்களுடைய ஆண்டவரே நாங்க கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி நாங்கள் கொடுக்கணுமோ எங்களுக்கு வழி திறந்து கொடுங்க, அவங்க பொறுத்து கொண்டு கால அவகாசம் கொடுக்க அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசுங்க, எங்களுக்கு விரோதமான வரக்கூடாது. அதில் ரொம்ப ஒரு சகோதரர் விரோதமாக எழுமினார், எனக்கு அவருக்கும் ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும், மனவேதனையாக இருக்கும். ஆனால் நான் ஜோமனி என்னை அவமானப்படுத்தினாரு, நிறைய பேர்கிட்ட போய் தப்பாக சொன்னார், நிறைய ஊழியர்கள்ட்ட போய் தப்பாக சொன்னார். ஆனால் நான் ஏமாத்திட்டேன் அவர் தரலை, ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும், யாருக்கிட்ட அந்த பணம் போச்சு எது போச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ அந்த அழுது ஜெபிச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு சந்தோஷமா ஐக்கியமா இருக்காரு. அவருக்கு நான் டீ வாங்கி தரேன், அவர் எனக்கு டீ வாங்கி தராரு. அதனாலதான் திடீர்னு பேசிடக்கூடாதுமா, யார பத்தியும் டக்குன்னு சரியா புரியாம பேசக்கூடாது. இவங்க பரப்பி விட்ட வார்த்தைகள் வெளியில இருக்கும், அதான் உண்மை. அதுல எழுதின பாட்டு தான் ஒரு பாட்டு, என்னுடைய சொந்த பாடல். என்ன பாட்டு? அதான், நீங்க இல்லைன்னா நான் வாழ முடியுமா, நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியும். ஒருத்தர் சில பேர் தவறான படியை போடும் போது எழுதப்பட்ட பாட்டு, செய்யவே கூடாது, சரியா தெரியாம நம்ம பேசக்கூடாது. பாடு. நீங்க இல்லனா வாழ முடியுமா, நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா, நீங்க இல்லனா வாழ முடியுமா, நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே, கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே, கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லனா வாழ முடியுமா, நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தி நீரே, பெரிய ஜாதியாக மாற்றி நீரே, வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர், வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். நீங்க இல்லனா வாழ முடியுமா, நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா. அழகான பாடல், உண்மைதான் இல்லையா? ஏன்னா இது சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்கள் அப்படின்னாலும் மனிதர்கள் மூலம்தான் வருது, ஆனால் டக்குன்னு பேசிடக்கூடாது. அது எல்லாருக்கும் பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த போராட்டம் இருக்குது. பாஸ்டர் கடன் தொழில் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிற போராட்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆமாம், அதில் எப்படி ஜெயிக்கலாம், மாம்சத்தோடு போராட முடியாது, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் இல்லையா? இதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்கம்மா?
இது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் நம்ம கடனால கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எப்போ ஒன்றா இருக்க சமயத்திலோ ஒரு மனமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவன் நீங்கள் எங்களுக்காக வழக்காடுங்க நாங்கள் ஒரு குற்றமும் செய்துக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சார்ந்திருந்ததுனால ஆண்டவர் எங்களுக்கு மேலே ஒரு தப்பும் இல்லை என்பதை மற்றவங்க முன்பு நிரூபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் தயவுனால அந்த எல்லா கடன்களையும் அவங்க தீர்த்து முடிக்கிறதுக்கும் ஜெயமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தேவனே கிருபை பாராட்டினார். ஏன்னா அந்த ஒரு கிருபை இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு எத்தனை பெரிய சண்டையிலேயே இது போயிடும். நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நீங்க இங்க ஏதோ கடன் பண்ணி பொதுவா குடும்பங்களை நடக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாமா? அதுதான் சந்தோஷம். அதனாலதான் சாட்சியா இங்க உட்காந்து கத்துல பேசிட்டு இருக்கோம். அந்த புரிதல் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். எல்லாருக்குள்ளயும் இருக்கணும், எல்லா குடும்பத்திலயும் அது இருந்தா அதை தாண்டி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இந்த பிரச்சனை வரும்போதே உடைச்சிடுறது போட்டு அதை செய்யக்கூடாதுன்றதுதான். சார் ரெண்டு பேரும் அதை வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டீங்க. சோ இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன எதிர்கால ஆசைகள்? இப்ப ஆண்டுடைய கிருபைனா திருச்சபை ஊழியம் நடக்குதுமா? கர்த்தர் மகிமையா நடத்துறாரு. இப்ப இன்னும் கிளை சபைகள் ஒரு ரெண்டு கிளை சபைகள் உங்க சபை பார்த்தேன், எனக்கு அது சந்தோஷம். ரொம்ப அழகான சபை, அழகா நடத்திட்டு இருக்கீங்க. இன்னொரு கிளை, ரெண்டு கிளை சபை இருக்கு. அது வேற இல்லாம நேசம் சோசியல் ஒர்க் ஒன்று நடத்துறோம், எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். அது மூலமா நிறைய விதவைகளுக்கு சாரிபாத் ஊழிய நடத்துறோம், மளிகை சாமான் தருது. இப்ப கூட கர்த்தர் கிருபையினால இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு போன மாசத்துல ஒரு வீடு, ஆறு வீடு எரிஞ்சதுமா அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல, அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஒரு ஐயா மூலமா அவருடைய பேர் சொல்ல விரும்பல, ஒரு நல்ல தெய்வ மனுஷர், இப்ப அந்த வீடை கட்டி கொடுக்கணும். இன்னைக்கு காலையில தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, இன்னைக்கு அங்க ஆள் போயிருப்பாங்க வீடு கட்ட. இந்த மாதிரி சோசியல் ஒர்க் இப்ப தௌசண்ட் நைட்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் இலவச அதை ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறம் சபைக்கு 1000 ஆத்துமாக்கள் முதல் கட்டமா, அதுக்கப்புறம் துதி தோட்டம் ஒரு 2 ஏக்கர் லேண்ட் பிளான்ஸ்லாம் இருக்கு, அதை நடத்தணும் அதான் ஆசை. டியூஷன் சென்டர் நடக்குது வியாசார்பாடியில், ஏலிம் ஃபியூச்சர் அண்ட் ஹோப் டியூஷன் சென்டர், அது நடக்குது. அருமையான பாஸ்டர் விக்கி விக்னராஜா நியூசிலாந்துல இருந்து அந்த ஊழியத்தை எங்களோட இணைஞ்சு ரொம்ப அருமையா அதை நடத்தி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ஒரு சித்தத்தினால சிங்கப்பூர்ல ஒரு சபையை ஆரம்பிக்கணும், இல்ல ஊழியத்தை உருவாக்கணும். அது சபை ஊழியன்றது இல்ல, என்னால முடிஞ்ச சுவிசேஷ ஊழியத்தை தேவனுக்காக அந்த இடத்துல செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுமா? கட்டாயமா ஆண்டவர் செய்வார். சோ பாவம் குட்டி பையன், ரொம்ப நேரமா பொறுமையா இருந்தீங்க, குட் பாய். கடைசி அப்பா ஒரு பாட்டு பாட சொல்லலாம், ஒரு 4 வரி சந்தோஷமான பாட்டு. அப்பாவோட பாட்டு கேட்டுட்டு நம்ம முடிக்கலாமா? ஓகே பாடுங்க பாஸ்டர், உங்களுடைய பாடல்ல மகிழ்ச்சியான பாடல், ஆண்டவருக்கு நன்றி சொல்ற பாடல் ஏதாவது இருந்தா பாடுங்க. கிருபை மேல கிருபை, இப்ப லேட்டஸ்டா யூடியூப்ல போட்டோமா பாருங்க, லியோ நெல்சன் அபிஷியல்ல. ஊழியத்தின் பாதையில் உயர்த்தின கிருப, ஒருபோதும் கைவிடாமல் கரம் பிடித்த கிருப. ஊழியத்தின் பாதையில் உயர்த்தின கிருப, ஒருபோதும் கைவிடாமல் கரம் பிடித்த கிருப. கிருப கிருப சூப்பர் கிருப, கிருப கிருப அமேசிங் கிருப, கிருப மேல கிருப தந்தாரே கிருப, கிருப மேல கிருப தந்தாரே கிருப. தகுதியில்லா என் மேல கிருப தந்தாரே, தன்னையே எனக்காக தந்து விட்டாரே. தகுதியில்லா என் மேல கிருப தந்தாரே, தன்னையே எனக்காக தந்து விட்டாரே. கிருப கிருப சூப்பர் கிருப, கிருப கிருப அமேசிங் கிருப. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம எல்லாரையும் நடத்துது. அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களோட ஆண்டவருடைய கிருபை நிறைந்திருக்கணும். ஆண்டவர் வருமளவும் பெரும் ஊழியம் நீங்கள் ஆசைப்படுகிற, ஆண்டவருக்காக செய்ய நினைக்கிற எல்லா ஊழியத்தையும் செய்யணும்னு நானும் மனசார வாழ்த்துற வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. ஸோ குட்டி பையன், ப்ரைஸ் தி லார்ட் அகெயின், ப்ரைஸ் தி லார்ட். பொறுமையாக இருந்தீங்க, காட் பிளஸ் யூ டு, அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. என்னை நேரில் எவ்வளவு நேரம் பாஸ்டர் லியோ நெல்சன் அவருடைய அருமையான மனைவி கிளாடிஸ் அவங்க குட்டி பையனோட நம்ம பேசணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் தான், ஆனால் அந்த போராட்டங்கள் நிறைய குடும்பங்களை உடைச்சிருது, நிறைய மனங்களை உடைச்சிருது, நிறைய வாழ்க்கையையும் உடைத்து வேண்டாத பாதையில், தோல்வியின் பாதையில் திசை திருப்பி விட்டுடுது. இது மாதிரியான இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நடந்தாலும் பாருங்கள் கடைசியில் எவ்வளோ அழகாக குடும்பமாக உட்கார்ந்து தெம்பாக அழகாக அன்பாக
அறிவாக பேசுகிறாங்க பாருங்கள், வெற்றிகரமாக. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, என்ன போராட்டம் வந்தாலும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது, அதுதான் கிருபை. அவர் தான் தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை பிடித்து கொண்டோம். இது நடக்கும்போது அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுவது மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு அதுவும் வந்து விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை கொடுத்து, ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாருங்கிற சத்தியத்தை சொல்லி நிறைய பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிடித்தது மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்கிற சேவை. சின்ன விஷயத்தை முடியாத ஏழை எளிய மக்களுக்கு செய்தாலும் அது எனக்கே செஞ்சதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதையும் அவர்கள் செய்கிறார்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இவர்களுடைய வாழ்க்கை, உங்கள் எல்லாருடைய மனதிலும் இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு புதிய தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட நிம்மதியோட நானும் உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி.